எங்களுடைய தமிழ் மக்களை அழிக்கிறதுக்காக வாங்கப்பட்ட இன்றைக்கு அந்த கடன் சுமை தான் இன்றைக்கு பெரிய ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்குது. இந்த சுமையை நீக்குவதற்காக இன்றைக்கு எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் சார்ந்த அமைப்புகள்கிட்ட கை நீட்டியிருக்கிறார்கள். ஏனைய மொழிகளை பேசக்கூடியவர்களும் அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்களா? இன்றைக்கு சர்வதேசத்துக்கு ஒரு முகமும் இங்கே உள்ளுக்கு எங்களுக்கு ஒரு முகமும் இந்த அரசு நிகழ்த்துவது திட்ட தெளிவாக காணக்கூடியதாக இருக்குது. இதில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகளுடைய நிலவரம் தொடர்பிலே அவர்கள் இந்த நடவடிக்கைகளை எதிர்கொள்வதிலே, நீதித்துறை சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்களை தாண்டி வருவதிலே, அல்லது அவர்கள் விடுதலை பெற்று வெளியே வருவதிலே எவ்விதமான சவால்களை அவர்கள் இப்போது வரை எதிர்கொண்டிருக்கிறார்கள்? இந்த இலங்கை அரசுக்கு இலங்கைக்கு உதவுற எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்தை ஒரு நிபந்தனையாக முன்வைத்து உதவ முன்பெறணுமென்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு. குற்ற ஒப்புதல் என்பது இயல்பாக இருக்கிறதா, அல்லது இந்த நடவடிக்கைகள் மூலமாக அது எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துகிறது? 15 சொல்லி இன்னும் ஒரு சட்டத்துக்கு ஆக்களை நீதிமன்றத்துக்கு முற்படுத்தாமல் தடுத்து வச்சிருக்க முடியும் என்று சொல்லி என்ன மிரட்டினார்கள். அதனால் எனக்கு விருப்பம் இல்லை. இவர்கள் கட்டாயத்தின் பேரில் தான் என்ன அழைத்து வந்தார்கள். அப்போ விருப்பம் இல்லையாண்டால் எழுதி தந்துட்டு போச்சு. இப்போ நான் அதை எழுதி கொடுத்துட்டு நான் வந்தேன். நான் வந்த பொழுது பல துன்பத்தை அனுபவித்தேன். அதை இதில் சொல்ல முடியல, அவ்வளவு சுன்பம் அனுபவித்தேன். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை அது தொடர்பிலே மிக தீவிரமாக கொள்ளப்படக்கூடியதும் இந்த வாரத்தில் இதை பிரதானமாக பேசும் பொருளாக்கியிருக்கிற நோக்கம் சிறை கைதிகள் தொடர்பான தினம் வந்ததனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் சென்று பார்த்து வந்திருக்கக்கூடிய அந்த விடயம் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள், இது ஒரு அடிப்படை மனநிலை சார்ந்த விஷயம் என்ற அடிப்படையிலே குரலற்றவர்கள் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் அவர்கள் இதில் சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. சட்டமாதிபர் திணைக்களம் தரப்பிலும் சரி, நீதிமன்ற நடவடிக்கைகளின் போதும் சரி, குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார்கள், செய்திருக்கக்கூடிய குற்றத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சட்ட ரீதியாக அவர்கள் அந்த விடயத்திலே சரியாக இருக்கிறது, நாங்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைக்கு உட்படுத்தியிருக்கிறோம் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. இந்த குற்ற ஒப்புதல் என்பது இயல்பாக இருக்கிறதா, அல்லது இந்த நடவடிக்கைகள் மூலமாக அது எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துகிறது? ஓம் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் என்று சொல்கிறது, நாங்கள் செய்த குற்றத்தை நாங்களே ஒப்புக்கொண்டு சாட்சியம் கொடுக்குறதா இந்த வாக்கு மூலம், சாட்சியம் கொடுக்குற வாக்கு மூலம். இதில் வந்து அங்கே வந்து யாரும் விரும்பி அந்த வாக்கு மூலங்களை வழங்கவில்லை. உதாரணத்துக்கு நான் சாட்சி, நான் விரும்பி வாக இந்த குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் நான் வழங்கவில்லை. அவர்களுடைய துன்புறுத்தல், கட்டாயப்படுத்தல், வைப்புறுத்தலின் பேரில் தான் நான் வழங்கியிருந்தேன். விதமான துன்புறுத்தல்கள் இருந்தது. ஒன்று, குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் நான் கொடுக்கலன்றதுக்கு ஆரம்பிக்கிறது. சுற்றுப்புதல் வாக்கு மூலம் வழங்குறதுக்கு முன்னர் மருத்துவத்த அருகி ஒன்று வேணும். இப்போ அவர்கிட்ட அழைத்து சென்று அவர் எங்களை உடலில் பரிசோதித்து அருகி ஒன்றில் கையெழுத்து ஒப்ப முடிவார். அதன் பின்னர் அதில் கையெழுத்து வைத்த பின்னர் திரும்பி அவர்களை அழைத்து சென்று அவரை பார்த்துட்டு அவர் அந்த அறிக்கையில் கையொப்பமிட வேண்டும். இதில் என்ன அழைத்து சென்ற பொழுது எனக்கு விளங்கிடுது, இதுக்குத்தான் வாக்கு மூலத்துக்கு கையெழுத்து வாங்குறதுக்காகத்தான் இந்த கையொப்பம் வாங்குகிறார்கள். நான் அந்த வைத்தியர்கிட்ட நான் அவர் கேட்ட கேள்வி என்ன, பரிசோதிக்கிறதுக்கு விருப்பமாட்டேன். அதனால் எனக்கு விருப்பம் இல்லை. இவர்கள் கட்டாயத்தின் பேரில் தான் என்னை அழைத்து வந்தார்கள். அப்போ விருப்பம் இல்லையாண்டால் எழுதி தந்துட்டு போச்சு. இப்போ நான் அதை எழுதி கொடுத்துட்டு நான் வந்தேன். நான் வந்த பொழுது பல துன்பத்தை அனுபவித்தேன். அதை இதில் சொல்ல முடியலை, அவ்வளவு சொந்தம் அனுபவித்தேன். கடைசி என்ன சுடுவதாக கூட சொல்லியிருந்தார்கள். அதற்கு பின்னர் 15 சொல்லி இன்னும் ஒரு சட்டத்துக்கு கீழே ஆக்களை நீதிமன்றத்துக்கு முற்படுத்தாமல் தடுத்து வச்சிருக்க முடியும் என்று சொல்லி என்ன மிரட்டினார்கள். அந்த சம்பவம் ஒரு சில பேருக்கு அங்கே நடந்தது. ஆனால் நீதிமன்றத்துக்கு முற்படுத்தாமல் வைத்திருந்தால் கிட்டத்தட்ட 5 வைத்திருக்க முடியும் என எனக்கு அச்சுறுத்தினார்கள். அதன் பேரில் தான் நான் யோசித்து விட்டு அவர்கள் சொன்ன இடத்துல அதில் கையொப்பமிட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஆனால் நீதிமன்றத்துக்கு வந்த பின்னர் நான் நடந்தவற்றை கூறினேன். அந்த குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் என்னுடைய வழக்கில் நிராகரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அதுவும் வந்து இழுத்தடிக்கப்பட்ட அந்த வழக்குகள் கூட இழுத்தடிக்கப்பட்டது. ஒரு அதாவது ஒருவர் அதை தட்டச்சு செய்த
ஒருவர் அதில் சாட்சியம் அதாவது எனக்கு எதிரான சாட்சி அரசு சாட்சியாக வந்தவர்கள் ஒரு சாட்சி வாரது கூட ஒரு வருடமாகினது. இப்படி ஒரு இலங்கையில் குற்றொப்புதல் வாக்குமூலத்தில் ஒரு வாக்குமூலத்தில் எத்தனை வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டாலும் வேறு வேறு எந்தெந்த பாகங்களில் எந்தெந்த இடங்களில் வழக்குகள் தாக்க செய்யப்பட்டாலும் ஒன்று நிராகரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டால் மேற்கொண்டு வழக்குகள் நடத்த முடியாது. அது சட்டத்தில் இருக்குது. இதை ஆனால் என்னுடைய வழக்கில் வந்து வவுனியா நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட அந்த வழக்கை ஏனைய இன்னும் ஒரு வழக்கு கொழும்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருந்தார் காலத்தை இழுத்தடிச்சு. அதே நேரத்தில் சட்டமாதிபர் திணைக்களத்தால் மீண்டும் ஒரு வழக்குகள் தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவித்தல் ஒன்று நீதிமன்றத்துக்கு வழங்கியிருந்தார். உண்மையில் என்ன பழிவாங்க தொடர்ச்சியான அந்த பழிவாங்களுக்கு உட்படுத்தப்பட்டதாக தான் நான் உணர்கிறேன். இதுக்கு எதிராக நான் கூட அந்த சிறைச்சாலைக்குள்ளே என்னுடைய இதுக்கு எதிராக 9 நாட்கள் உணவு தரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தேன். அதற்கு பின்னர் தான் அந்த கொழும்பில் நிறுவப்பட்ட விசேட நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டான். இதே போல தான் ஏனையவர்களும் விருப்பமற்று வழங்கப்பட்ட அந்த வாக்கு மூலத்தில் அவர்களுக்கு எதில் கையொப்பம் முறன்று தெரியாமல் வாங்கின அந்த கையொப்பத்தில் அடிப்படையில் தான் இந்த வழக்குகள் பெரும்பாலான வழக்குகள் நடந்து தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வாக்கு மூலம் வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட அன்று இரவோடு இரவாக இந்த மாதம் முதலாம் திகதி விடுதலை செய்யப்பட்ட அந்த வழக்குக்கு அடுத்த அன்றைக்கு இரவே மீண்டும் அவர்களுக்கு 2 நீதிமன்றங்களில் வழக்குகள் வழங்கப்பட்டுள்ள ஒரு துயரமான அந்த செய்தியை இந்த அரசு இப்போ உள்ள இந்த அரசு வழங்கியிருக்கிறது. அதில் 5 பேருக்கு எதிராக மேன் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வந்து செல்வராஜா கிருபாகரன், லக்ஷ்மண் குரே, தங்கவேல் நிமலன், நடேஷ் குகதாசன், தம்பையா பிரகாஷ் ஆகிய 5 பேருக்கு எதிராக இன்றைக்கு ஒரு வழக்கு 15ஆம் தேதி கடந்த 13ஆம் தேதி ஒரு வழக்கு பதுளையிலையும் கொழும்பு மேல் நிபந்தனையும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு சர்வதேசத்துக்கு ஒரு முகமும் இங்கே உள்ளுக்கு எங்களுக்கு ஒரு முகமும் இந்த அரசு நிகழ்த்துவது திட்ட தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் சர்வதேசத்திடம் போய் சொல்லுகிறார்கள் விடுதலை செய்யப்போகிறோம் என்று, எல்லாரும் விடுதலை செய்யப்போகிறோம். அதே நேரத்தில் இவர்களை தொடர்ச்சியாக தடுத்து வைக்கிறதுக்குரிய சட்டத்துக்கு புறம்பாக கூட தடுத்து வைக்கிறதுக்குரிய நடவடிக்கை தொடர்ந்து நடக்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சாம் சிவலிங்கம் மற்றது என்னும் அதோட ஒட்ட 3 பேருக்குரிய வழக்குகள் 2018ஆம் ஆண்டு குற்றொப்பு வாக்கு மூலம் நிராகரிக்கப்பட்டது. அவர்களுடைய வழக்கு கடந்த டிசம்பர் மாதம் நிறைவுக்கு வந்தது. அவர்கள் தீர்ப்புக்காக 5 தவணைகள் இடப்பட்டாச்சு. இதில் என்ன வார வருகின்ற 25ஆம் தேதி மீண்டும் அடுத்த தவணை. இப்படி இவர்களுடைய அவர் விடுதலையாக வேண்டிய வழக்கு அதை இப்படி காலத்தை இழுத்தடிக்கிற செயற்பாடு இந்த அரசு இப்பவும் நடத்தி கொண்டிருக்கின்றது. சரி, மிக குறிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பயங்கரவாத தடைச்சட்டத்தினுடைய அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. அதன் மூலமாக இவ்வளவு பேர் உள்ளே இருக்கின்றபடியும் சொல்லப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியினால் முன்பாகவும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து சேகரிக்கிற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த வாரமும் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. காங்கேசன் துறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை வரை இந்த விடயம் செல்கிறது என்பது அவருடைய பிரதான துணி பொருளாக இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஒன்று, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கடந்த காலங்களையும் இதே கையொப்பமிட்டு வாங்கினவர்கள். ஆனால் அந்த கையொப்பம் எங்கேண்டு எங்களுக்கு எங்கே அந்த வாங்கப்பட்ட கையொப்பம் எங்கே மீண்டும் தற்பொழுது இந்த பேசுபொருள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஒன்று எங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு கிட்டத்தட்ட இதே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு 10 நாளாக உணவை தவித்து உயிருக்கு ஊச்சலாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எத்தனை பேர் அந்த இளைஞர்களை போய் உள்ளுக்கு சென்று பார்த்தார்கள், இல்லை அவர்களுடைய பெற்றோர்களை பார்த்தார்கள் என்ற கேள்வி ஒன்று இதுக்குள்ளே இருக்கும். இல்லை கவலைக்குரிய விடயங்கள். அந்த செயற்பாடு கருமங்கள் நடக்க வேண்டும், நடக்கட்டும் ஒரு பக்கம். அதே அதில் இருக்கிற அந்த கரிசனைகள் இதிலையும் இருக்க வேண்டும். அதே சட்டத்துக்கு தான் பழி வாங்கப்பட்டோம். ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஏன் இந்த தரப்பை சந்திக்கவில்லை என்றொரு கேள்வி எங்களுக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்குது. தொடர்ச்சி நீங்கள் ஒவ்வொரு தரப்புகளையும் சந்தித்து இந்த விஷயங்களை வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு கேட்கிற போது அவர்கள் எப்படி அதை எடுக்கிறார்கள்?
இதில் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் 2019 இந்த கொரோனா காலப்பகுதியில் சிறைக்குள்ளே எங்களுடைய படிகளுக்கு வந்து கொரோனா தாக்கம் ஏற்பட்டிருந்தது. அதில் அதனால் ஒவ்வொரு கட்சி சார்பு அற்று நாங்கள் ஒவ்வொருத்தருடைய பிரமுகர்கள் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர்மார்கள் சந்திச்சிருந்த நாங்கள் சந்தித்த பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக பேசுவோம் கதைப்போம் என கூறியிருந்தார்கள். ஆனால் இதில் வந்து அவர்களும் தங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே கதைக்கு இல்லாத ஒரு சூழலை தான் அவர்கள் அந்த நிலப்பாட்டை தாங்கள் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைக்கிறோம் அவண்டு வைக்கமண்டு சொல்லிக்கொண்டு வாரர்கள் ஒழிய என்ன பொறுத்தமில்ல இதய சுத்தியோடு இந்த செயற்பாடு நடக்கிறதா என்றதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏனென்றால் அது இவர்கள் ஏனைய விடயங்களோட இதையும் ஒரு விடயமாக தான் பார்க்குறார்கள். இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம் ஒரு சமாதானத்துக்கோ ஒரு பேச்சுக்கோ ஆரம்பத்துக்கோ ஒரு தொடக்கப்புள்ளி ஒரு இந்த நாட்டு ஒரு நல்லிணக்கத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் இவர்களை விடுதலை செய்யுங்கொண்டு அழுத்தம் திருத்தமாக அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படவில்லை இதுவரை காலத்து. அதனை முன்வைக்கணும்னு தான் எங்களோட கோரிக்கை. சரி, அப்படின்னு சொன்னால் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை குறித்து பேசுகிறோம். ஒவ்வொரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்படுகிறது, ஒவ்வொரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படுகிறதும் இந்த விஷயத்தை முன்வைத்து பேசுகிறோம். இதுதான் பிரதானமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இதெல்லாம் வெறும் கண்துடைப்புக்கான ஒரு கோரிக்கையாகத்தான் இருக்கிறதா? ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அரசியல் தேவைக்காகவும் இது இருக்கலாம், மற்றது இது ஒரு அரசியல் சார்ந்த விடயம். ஆனால் அந்த தேர்தல் கால பகுதியில் காட்டுற அந்த ஆர்வமும் அக்கறையும் அதற்கு பின்னர் இல்லை என்றதான் எங்களுடைய கவலை. குறிப்பாக சில உதாரணங்கள் இருக்கிறது. அண்மையில் இந்த கண்ணாடி அம்மா அவர்களுடைய மகன் பார்த்திபனன் அவர்கள், ஆனந்த சுதாகரன் அவர்கள் மரணச் சடங்குகளுக்கெல்லாம் வந்துவிட்டு போகிற போது அங்கே இருக்கக்கூடிய துன்பகரமான நிலைமை என்பது மிக மோசமாக இருக்கிறது. இவர் இரண்டு பேர் மாத்திரமல்ல, இவர்கள் போன்று பல வழிகளை அனுபவித்திருக்கூடியவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே வெளிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய விடுதலை தொடர்பிலே உங்களுடைய அமைப்பு சரி, சட்டத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய தரப்புகள் சரி, விதமான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் இந்த 46 பேருடைய பட்டியலுக்குள்ளே நீங்கள் சொன்ன இந்த கண்ணாடி அம்மானுடைய மகன் தான் பார்த்திபன். உண்டாக தான் இருந்தான். வரைக்கையும் இப்போ சென்று வரைக்கையும் கட்டி அணைச்சிட்டு தான் வெளியில் வந்தனர். இந்த பட்டியலுக்குள்ளே இவர்களுடைய பெயர்கள்லாம் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கு. என்னோட இவர்களாம் நீண்ட காலமாக இருக்கு. இவர் தான் 26 வருடம் கழிந்து இன்றைக்கு 27வது வருடம் நடந்து கொண்டிருக்கு. இவர்களுடைய விடுதலை தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இதில் இருக்கிறது. இல்லை, அது குறித்தான நடவடிக்கைகள் சட்டத்துறை சாதரக்கூடிய தரப்புகள்லாம் இதை எப்படி செய்கிறார்கள்? ஒன்று, நாங்கள் இவர்களுக்குரிய சட்டத்துறை சார்ந்த விடயங்களை அவர்களுடைய குடும்பம் இதனை மேற்கொண்டு வருகின்றது. மனித உரிமை செயற்பாட்டு அந்த துறை சட்டத்துறை சார்ந்த அமைப்புகள் இவர்களுடைய வழக்குகளை செய்து வருகிறார்கள். அதை விட இவர்களும் தங்களுடைய சொந்த பணத்தினையோ அல்லது என்னோடைய இதிலையோ அந்த சட்டத்துறை சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். நாங்கள் வந்து சட்டத்துறை சார்ந்த விடயத்துக்கு அப்பால் இது ஒரு அரசியல் சார்ந்த விடயம், ஏதோ ஒரு பொறிமுறையோடு இதை விடுதலை செய்யணுமென்ற விடயத்தை நாங்கள் பொது வழியிலேயும் சரி, அரச சிறப்பு அல்லாட்டிக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ நாங்கள் ஒரு அழுத்தங்களை கொடுக்குற ஒரு செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் இதை ஒரு நாங்கள் அண்மைக்கில் ஐநாயினுடைய தெற்காசியாவுக்கான அபிவிருத்தியுடைய பணிப்பாளர் வருகை தந்த பொழுதும் கூட இவர்களுடைய விடுதலை தொடர்பாக நாங்கள் கோரிக்கையில் முன்வைத்து அவர்களுடைய பெயர் பட்டியலை கையளித்திருந்த நாங்கள் எந்தெந்த வகையில் இந்த அரசாங்கத்துக்கு அவர்கள் அழுத்தத்தை கொடுத்து இவர்கள் விடுதலை செய்யக்கூடிய வழிகளை ஏற்படுத்த முடியுமோ அந்த செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வார். குறிப்பாக இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் நிலவரம் தொடர்பிலே அவர்கள் இந்த நடவடிக்கைகளை எதிர்கொள்வதிலே, நீதித்துறை சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்களை தாண்டி வருவதிலே, அல்லது அவர்கள் விடுதலை பெற்று வெளியே வருவதிலே எவ்விதமான சவால்களை அவர்கள் இப்போது வரை எதிர்கொண்டிருக்கிறார்கள்? ஒன்று, அவர்களுக்கு உரிய ஒன்று வந்த நீதித்துறை சார்ந்திருக்க அவர்களுக்கு பெற்றோர்கள் இதில் வந்து பிரதானமாக பெற்றோர்கள் எதிர்கொள்கிறார். ஆரம்பங்களில் வந்து எங்களுடைய குடும்பம் வந்து எந்த சட்டத்தரணியை பிடிக்கிறது, எங்கே போய் அவரை தொடர்பு கொள்வது என்றெல்லாம் தெரியாமல் இருந்தது. அப்படி அவர்களை தொடர்ந்து வந்து நடக்கையும் அதுக்குரிய பொருளாதாரம் வந்து பெரிய ஒரு சவாலாக எங்களோட குடும்பங்களில் இருந்து தொடர்ந்து நிலவுது. அப்படியான சூழலில் இதே நேரத்தில் நாங்கள் புலத்தில் இருக்கிற எங்களோட உறவுகள் அதுக்கு கை கொடுத்து வருவதை நாங்கள் மறுக்க முடியாது.
அந்த அந்த அடிப்படையில் அந்த அதுகளுக்கான உதவிகள் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு வகையில் அவர்களை கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய வழக்கு சார்ந்த விடயத்தில் நான் என்னுடைய சொந்தமான என்னுடைய குடும்பத்தினுடைய முயற்சியினால் தான் இதில் விடுதலையாகி நான் வெளியில் வந்தேன். தேவை உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இன்னும் இந்த இந்த பிரயாண தேவைப்பாடு உள்ளவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். நாங்கள் என்ன இப்போ எங்களுடைய கோரிக்கைன்னு சொன்னால், சட்டம் அரசியல் இந்த அரசியல் நீதிமன்ற செயற்பாடுகளை அப்பால் இவர்களை ஏதோ ஒரு பொறிமுறையின் அடிப்படையில் அரசியல் ரீதியான ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்து விடுதலை செய்யணும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். அதாவது போர் முடிந்து இன்றைக்கு 13 ஆண்டுகள் கழிந்து விட்டது. போரின்ற வடுக்களாகத்தான் இந்த எச்சங்களாகத்தான் இன்றைக்கு மிச்சங்களாக இருக்கிற எங்களுடைய அரசியல் கைதிகள். எந்த நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் போர் நடந்தால் போர் கைதிகளையோ அல்லது அரசியல் கைதிகளையோ அந்த நாட்டின் பேச்சுக்கு ஆரம்பிக்கிறது முதல் புள்ளியாக நல்லெண்ண அடிப்படையில் கைதிகளை விடுதலை செய்யப்படுறது தான் வழமை. உலகத்தில் உள்ள நடைமுறை நீ அது இதெல்லாம் இருக்குது. ஆனால் இலங்கையில் இந்த தீவில் மட்டும்தான் இதுவரைக்கும் இந்த விதமான சாத்தியமான செயற்பாடுகளும் இல்லை. தொடர்ச்சியாக நாங்கள் பழிவாங்கப்பட்டு வருகிறோம்ன்றது தான் திட்ட தெளிவாக இருக்குது. அரசியல் கைதிகள் அல்லது குறிப்பாக நீங்கள் சிறையில் இருந்திருக்கக்கூடிய அனுபவத்தினுடைய அடிப்படையில் ஏனைய மொழிகளை பேசக்கூடியவர்களும் அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்களா? ஆம். இப்போ நான் இதில் என்ன குறிப்பிட்டது, லக்ஷ்மண் குரு என்றவர் வந்து சிங்கள ஒரு தமிழ் அரசியல், எங்களுடைய அதாவது எங்களுடைய வழக்குகள் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களை நாங்கள் இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய பெயர் பட்டியலில் தான் உள்ளடக்கியிருக்கிறோம். அதே வேளை உமர் ஹட்டப்னு சொல்லி இன்னும் ஒரு முஸ்லீம் சகோதரரும் இதுக்குள்ளே இருக்கிறார். அவர் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களையும் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய இந்த 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 விடயங்களுக்காக சந்தேகத்தின் மேலே கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவித்தவர்களையும் இருக்கிறவர்களையும் நாங்கள் உள்ளடக்கி வைத்திருக்கோம். இந்த 46 பேருக்குள்ளே இவர்களுடைய பேரும் இதில் இருக்குது. குறிப்பாக 4 சிங்கள சகோதரர்கள் இதில் இருக்கிறார்கள். ஏனைய ஒருவர் அதில் முஸ்லீம் சகோதரர் இதில் இருக்கிறார். அண்மை காலங்களாக இதனுடைய தாக்கம் அதிகமாக உணரப்பட்டதனுடைய அடிப்படையில் தென்னிலங்கையிலே இந்த பயங்கரவாத தடைச்சதுக்கு எதிரான ஒரு கருத்து வலுப்பெற்றிருக்கிறது. அதன் மூலமாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் அவர்கள் அதிக ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் தங்களுடைய முன்னெடுப்புகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த தருவாயிலே, இந்த விஷயம் சம்பந்தமாக நீங்கள் ஒரு அமைப்பு, குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகளாக இருந்து விடுதலை பெற்று வந்திருக்கக்கூடிய நீங்கள் உள்ளிட்டவர்கள் அரசு மட்டங்களோடு இது குறித்தான பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? இன்று நாங்கள் இந்த பெயர் பட்டியல் அனுப்பியிருக்க வடமாகாண ஆளுநரோட ஊடாக நாங்கள் அவர் கொழும்பில் இருந்த நேரத்தில் அவர்களுக்குரிய பெயர் பட்டியலை மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைத்திருந்த நாங்கள். ஆனால் எங்களுக்கு அதுக்குரிய பதில் வந்திருந்தது. அந்த பெயர் பட்டியல் அதை உறுதிப்படுத்தப்பட்டு நாங்கள் அனுப்பின அந்த பெயர் பட்டியலை தானும் உறுதிப்படுத்தி ஜனாதிபதிக்கு அனுப்பினதாக கூறியிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அரச மட்டங்களால் எங்களுக்குரிய பேச்சுக்களுக்குரிய அழைப்புகளுக்குரிய சாதகமான பதில்கள் எதுவும் கிடைக்கல. அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் இலங்கையில் உள்ள மொத்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான மனுக்கள் கோரிக்கைகள் அனுப்பி வைத்திருந்தாங்க, அது ஜனாதிபதி உட்பட. ஆனால் அதுக்குரிய பதில்கள் எழுத்து மூலங்கள் தங்களுக்குரிய அந்த கோரிக்கை கருத்துகள் கிடைக்க பெற்றதுக்கு என்று சொல்லி பதில்கள் எங்களுக்கு வருகை தந்ததொழிய அது இவர்களுக்குரிய விடுதலைக்கான பேச்சுக்களுக்குரிய அழைப்புகள் எதுவும் இதில் வரையில்லை. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்தம் மூலமாகத்தான் ஸ்ரீலங்கா அரசு இவர்களை விடுவிக்கும் என்ற அடிப்படையிலே சில விஷயங்களை ஒவ்வொரு தரப்புகளோடும் பேசுகிறீர்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. நீங்கள் அவரிடத்திலே முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு, குறிப்பாக ஸ்ரீலங்காவிலிருந்து வெளித்தரப்புகளுக்கு சாதகமான சமீட்சைகள் ஏதாவது தென்பட்டிருக்கிறதா? ஓ, என்னென்றால் நாங்கள் சாதகம் என்று சொன்னால் நாங்கள் அண்டைக்கு இந்த ஐநாவினுடைய பிரதிநிதிகளை சந்திக்க அவர்கள் அடுத்த அந்த ஜனாதிபதியோ அரச தரப்பை சந்திக்க இருந்தவர்கள். அப்போ அந்த எங்களுடைய விடைய எங்களுடைய கோரிக்கையில் கணிசரணியோடு கேட்டிருந்தார்கள். அந்த விடயத்தை அந்த அந்த அதாவது உள்ளார்த்தமாக அதை உணர்வு ரீதியாக எங்களை அந்த விடயத்தை கேட்டு எங்களுக்கு ஆற்றுப்படுத்தியும் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் இந்த பெயர் பட்டியலை நிச்சயமாக அவர்கள் அங்கே பேசுவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தார்கள். உண்மையிலே நாங்கள் வழங்கிய அந்த பெயர் பட்டியல் இவர்களுக்கு கூடாக அங்கே சென்றிருக்குமென்று தான் நாங்கள் நம்புகிறோம். சரி, இறுதியாக இருக்கக்கூடிய அந்த அரசியல் கைதி விடுதலை வரை உங்களுடைய பயணம் தொடரும் என்கிற விஷயத்தை பதிவு செய்கிற அவர்களுக்கான ஒரு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது.
இப்போ இந்த போராட்டங்கள் அது சாதனக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்கிற போது வெளியிலிருந்து வரக்கூடிய தரப்பல்லது எந்த சமூகத்திற்காக அல்லது எந்த சமூகம் சார்ந்திருந்தார்களோ அவர்கள் தான் இப்போது அரசியல் கைதிகளாக ஏதோ ஒரு காரணத்தினால் சரிப்பிள்ளைகளுக்கு அப்பால் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அப்படி இருக்கிற போது இந்த அவர்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய தரப்புகள் இவர்களுடைய விடுதலையை எந்த அளவு தூரம் தீர்க்கமாக வலியுறுத்துகிறது? பொதுமக்கள் ஏனியவர்களை பொறுத்தவரை அவருடைய அவதானம் என்பது தொடர்பிலேயப்படுகிறது. வெளியே இருந்து ஒன்று வெளியிலே இருந்து நீங்கள் உள்நாட்டுக்களை இருக்கிறவர்கள் உள்ளே இருந்து விடுதலையாகி வெளியில் வர்றார்கள். இல்லை, குறிப்பாக இந்த விடுதலை தொடர்பிலேயே ஏனைய பொதுமக்களிடம் விதமான அபிப்பிராயம் இருக்கிறது. அவருடைய பங்களிப்பு என்பது இந்த துறை தொடர்பிலே எப்படி இருக்கிறது? ஓம் இதில் என்று சொன்னால் ஒரு இங்கே வந்து பொதுமக்கள் இந்த பங்களிப்புன்றது மிக மிக குறைந்து கொண்டு தான் இருக்குது. ஒன்று மக்கள் மயப்படுத்தப்படவில்லை இந்தவருடைய செயற்பாடுகள். இப்போ நாங்களும் வந்து இந்த ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடுகளுக்கு எல்லாம் இருக்குது. அந்த செயல்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தரும் கடந்த காலங்களில் வந்து போராட்டங்கள் ரெண்டு வரைக்க அதை கட்சி ரீதியாக அதை முன்னெடுத்ததால் பொதுமக்கள் சில தவித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள இதில் வருகிறேன். பொதுவான போராட்டங்களை பொது தளத்தில் இருக்கிற போராட்டங்களோ சரி நினைவு கூறலாக இருந்தாலும் அது பொதுப்படையாக முன்னெடுக்கிற சூழல்கள் இங்கே வந்து அருகி கொண்டு போகுது. அந்த பொது தளத்தில் வந்து தங்களுடைய கட்சி சார்ந்த விடயங்களை கோரிக்கையில் முன்வைக்க அந்த இடத்தை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழல். ஏனென்றால் கடந்த போராட்டங்களில் நான் இதை அவதானித்தன்ற வகையில் தான் இந்த விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனாலேயும் இந்த பொதுமக்கள் இதில் பங்களிக்காமல் இருக்கலாமா என்ற ஒரு கேள்வியும் இதில் இருக்குது. அதே நேரத்தில் உண்மையிலே எங்களுக்கும் சரியான கவலை என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட தரப்பு காணாம போனவர்களுடைய உறவினர்கள் எடுத்து பார்த்தால் அந்த அம்மாக்கள் தான் அந்த வீதியில் நின்று போராட வேண்டிய ஒரு சூழலுக்கில் இருக்குது. அதே நேரத்தில் எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடை எடுத்து கொண்டாலும் மீண்டும் சிறையிலிருந்து வந்தவர்களும் அவர்களுடைய குடும்பங்கள் சார்ந்தவர்களும் தான் பிரதானமாக அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதில் பெரும்பாலமாக இதில் பார்வையாளராக இருப்பதென்பது சரியான ஒரு வேதனையும் கவலைக்குரிய விடையும். இந்த நிலைமை மாறணும்னு தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. சரி, நிச்சயமாக இவர்களுடைய விடுதலை தொடர்பிலே மிக தீர்க்கமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. அது சார்ந்திருக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கிறீர்கள், முடியுமான முயற்சிகள் எடுக்கிறீர்கள் என்ற விடயத்தை பதிவு செய்தீர்கள். ஒரு ஊடகம் என்ற அடிப்படையிலே முடிந்திருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் சார்ந்த நிலைப்பாடுகளை வெளியே கொண்டு வருவதற்கு எங்களான பங்களிப்பை கணிசமாக செய்வோம் என்ற விஷயத்தையும் பகிர்கிறோம். விடுதலை பெற்று வெளியே வர வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் பிரார்த்திப்பதை தவிரவும் நடவடிக்கைகளை தவிரவும் ஒன்றுமே யாருமே செய்துவிட முடியாது என்பது பிரதானமான விஷயம். நிகழ்ந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் நேரம் ஒதுக்கி இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்தமைக்காக ஐபிசி தமிழ் குழுவம் சார்பிலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே எங்களுடைய இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்துக்கு ஊடகத்தின் பங்களிப்பு பிரதான ஒரு பங்களிப்பாக இதில் இருக்கிறது. அதில் ஐபிசியினுடைய பங்களிப்பும் இதில் பிரதானமாக இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று சிறைக்குள்ளே இருக்கிறவர்கள் அவர்களால் பேச முடியாது. அதுதான் குரல் அற்றவர்களாக சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களுடைய குரலாக நாங்கள் வெளியில் அந்த விடயத்தை கொண்டு வரைக்க எங்களை இந்த ஊடகம் வந்து அவர்களும் தங்களுடைய பங்களிப்பு இதனை கையில் எடுத்து அதனை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஐபிசியினுடைய இந்த குழுமத்துக்கும் நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை இவ்வாறாக ஒழுங்கு செய்து இது ஒரு காலத்தின் தேவை இந்த சிறை கைதி எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் சிறை மீற அந்த நாள் விரைவில் வரணும் என்று நாங்களும் பிரார்த்தித்து கொண்டு இறுதியாக எங்களுடைய கோரிக்கை ஒன்று, அதாவது தமிழ் இந்த இலங்கை இந்த நாடு இன்றைக்கு எங்களுடைய தமிழ் மக்களை அழிக்கிறதுக்காக வாங்கப்பட்ட அந்த பணம்தான் இன்றைக்கு அந்த கடன் சுமை தான் இன்றைக்கு பெரிய ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்குது. இந்த சுமையை நீக்குவதற்காக இன்றைக்கு எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் சார்ந்த அமைப்புகள்கிட்ட கை நீட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த இலங்கை அரசுக்கு இலங்கைக்கு உதவுகிற எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்தை ஒரு நிபந்தனையாக முன்வைத்து உதவ முன்பெறணும் என்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஐநா சபை தமிழ் அரசியல் கைதிகளை அரசியல் கைதிகள் என்று அங்கீகரிக்கணும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் எங்களுடைய விடயத்தை
அடுத்து மக்களுக்கு செல்வதற்காக ஒழுங்கு செய்தவங்களுக்கும் எங்களுடைய குரலற்ற குரல் அமைப்பு சார்பாகவும் எங்களுடைய நண்பர்கள் சிறைக்குள்ளே இருக்கிற எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் சார்பாகவும் மீண்டும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக கருதியான பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். வாழ்க்கையை தொலைத்துவிட்டு சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய நிலைமை, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து இந்த நிகழ்ச்சி இன்று நாளில் பதிவு செய்திருக்கிறது. வருகிற வாரம் இன்னும் காத்திரமான விஷயங்களை பேசலாம். அதுவரையில் விடைபெறுகிறோம். வணக்கம்.